Come on, have it. Sir, ஒரு சின்ன அபிப்ராயம். Yes. சுயநினைவு போட்டுக்கிற ஒரு ஆளை கூட மாசக்கணக்கில் ஒரு ரூம்குள்ள அடைச்சி வச்சோம்னா அந்த ஆள் பைத்தியம் ஆயிடுவான். அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணு இந்த மாதிரி அடைச்சி வச்சிருந்தீங்கன்னா நிச்சயம் கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை சார். Of course you are correct. ஆனா அவளை வெளியில விடுற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பல பிரச்சனைகள் வருது. சில சமயம் கார் எடுத்துக்கிட்டு தனியா போயிடுவா. சில சமயம் அவ சிஸ்டர் ஞாபகம் வந்துருச்சுன்னா அவ மாதிரியே ஹில்சிலன் குதிக்க முயற்சி பண்ணுவா. அந்த பயத்துக்காகவே அவளை வீட்டோட வச்சிருக்கிறேன். என் நேரம் அவளுக்கு பாதுகாப்பா அவ கூடவே இருக்க முடியுமா? சார், இன்னொரு சின்ன அபிப்ராயம். நீங்க எனக்கு வேலை வர்றதா கூப்பிட்டு வந்தீங்க. நான் வேணா நாளையில இருந்து உங்க பொண்ணு ஒரு செட்டப் பண்ணிட்டீங்களா? செட்டப்பா? ஐ மீன் குணப்படுத்துறேன்னு சொன்னேன். நீ என்ன டாக்டரா? அப்படி இல்ல, ஒரு சின்ன நம்பிக்கை தாங்க. ஏன்னா உங்க பொண்ணு ஒரு மென்டல் கேஸ். நானே ஏறக்குறைய அதே இனம் பாருங்க. இப்படி பக்கத்துல வா. பால் ஸ்டிக். பால் பால் ஸ்டிக் ஸ்டிக். லெக்ஸ் லெக்ஸ். பொசிஷன் பொசிஷன் ட்ரையல். இரு இரு இரு, ஃபர்ஸ்ட்ல நான் என்ன செய்யறனோ அத நல்லா பாத்துக்க. என்ன அதுக்கப்புறம் அதே மாதிரி நீ செய்யணும். லுக், இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்ட். யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல உனக்கு இந்த வித்தை எல்லாம் கத்து கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். நல்லா நான் எப்படி அடிக்கிறேன்னு பாத்துக்க. பால் எவ்வளவு உயரத்துல எவ்வளவு பிரமாதமா போகுதுன்னு பாரு. அதாவது பால் இடத்த விட்டு அசையாம அதே இடத்துல இருக்கணும். ஆனா ஸ்டிக் மட்டும் ஒரு பர்லாங் ஹைட்டுக்கு மேல போகணும். இதுதான் கரெக்டான கால்ஃப் கேம். இந்தியாலயே பிந்தளவு விளையாடுறதுக்கு நான் ஒரே ஆள் தான் இருக்கேன். சாரி ராஜா. சார் சிரிக்காதீங்க சார், பிகினிங் நல்லா அப்படித்தான் இருக்கு, அப்புறம் போக போக சரியாயிரும். இங்க பாரு. இங்க பாரு. இப்படி எப்படி வேணாம் போ. சார் ஒரு சின்ன ஐடியா, நீங்க கொஞ்ச நேரம் அப்படி திரும்பிக்கோங்க. எதுக்கு சார்? சத்யாவுக்கு பெண்மை உணர்வு இருக்கா இல்லையா நான் செக்அப் பண்ணணும். கொஞ்சம் அப்படி திரும்புங்க. சத்யாவுக்கு பெண்மை உணர்வு இருக்கா இல்லையான்னு செக்அப் பண்ணணுமா? சார், பெண்மை உணர்வு இருந்ததுன்னா கூடிய சீக்கிரம் கியூர் ஆயிரும்னு அர்த்தம். அப்படி இல்ல, கியூர் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு அர்த்தம். நீ கொஞ்ச அப்படி திரும்புங்க சொல்றேன். இந்த பாருப்பா, நீ நடக்கிறத பார்த்தா உனக்கும் சத்யா மாதிரி பைத்தியம் பிடிச்சுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சார் ப்ளீஸ், கொஞ்ச அப்படி திரும்புங்க சொல்றேன். ஆல் ரைட். சத்யா என்ன பாரு, நான் என்ன செய்யறனோ அதே மாதிரி செய்யறியா? நான் செய்யற மாதிரியே செய்யணும். சரி, நல்லா பாத்துக்கோ. எங்க நீ இதே மாதிரி செய்ய பார்க்கலாம். வெரி குட். இப்ப நான் என்ன செய்யறேன்னு அதே மாதிரி செய்யணும். நல்லா பாத்துக்க, நான் என்ன செய்யறேன்னு அதே மாதிரி செய்யணும். என்ன? அப்பதான் நீ நல்ல சத்யா. எப்படி இதே மாதிரி நீ செய்ய பார்க்கலாம். நான் என்ன செஞ்சனா அதே மாதிரி செய்ய. கழுத்து நீ ஒரு நல்ல காமெடியான ஆளப்பா. செக் பண்றதுக்கு வேற ரூட்டே இல்லையா? இப்படிதான் அரவாங்கறதா? சார், அரவாங்கறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்னோட எய்ம் எல்லாம் எப்படியாவது சத்யா கியூர் ஆகணுங்கறதான். இது எனக்கு ஒரு சேலஞ்சு மாதிரி. சார், எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம். வேற ஏதாவது புது ஐடியாவா? சார், சத்யாவுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? ஓ, தெரியுமே. இப்போ தனிக்குள்ள நீச்சல் அடிச்சு வந்துருமா? உனக்கு ஏதாவது இருக்காப்பா? அது ஏற்கனவே மென்டல் பேஷண்ட். அது எப்படிப்பா நீச்சல் அடிக்கும்? நீ கொஞ்சம் சும்மா இருங்க. இப்படி செஞ்சுக்கிறா
கவலையே படாதீங்க சார். உங்க பொண்ணு அவளே நீந்து வந்துட்டான்னா அவ கியூர் ஆயிடுவான்னு அர்த்தம். இல்ல நீங்க கவலையே படாதீங்க. அந்த காலத்திலேயே நீச்சல் போட்டியில நான் வந்து சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறேன். அஞ்சு நிமிஷம் பாப்போம், இல்ல நான் போய் காப்பாத்திட்டு வரேன். என்னது அஞ்சு நிமிஷமா? முட்டாத்தனமா பேசாதடா. அஞ்சு நிமிஷம் அவ செத்து போடுவா. சாகிறதுக்கு ஆறு நிமிஷம் ஆகும். ஆறே கால நிமிஷத்துல நான் போய் காப்பாத்திட்டு வரேன். அவளை காப்பாத்த போறியா இல்ல உன் கழுத்து நானே நினைச்சு குளுட்டுமா? இத பாரு என்ன கொலை பண்ணிட்டு அப்புறம் அவளை யார் காப்பாத்துறது? ஐயோ சத்யா, உன்னை கையெடுத்து விடா கும்பிடுறேன். உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். என் மகளை காப்பாத்திருப்பா. ஒரு அரை நிமிஷம் இருங்க பிளீஸ் பிளீஸ். சீக்கிரம் பா. ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், நீச்சல் அடிக்க போறது நான் தானே. எங்க போனா நான் சுத்தி கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க தைரியமா இருங்க. நீங்க சீக்கிரம் சீக்கிரம் தாமசம் பண்ணாதுப்பா. ஒண்ணு பதட்டப்படாம பயப்படாம இருங்க. எங்க போயிட போறா நான் பிடிச்சு கொண்டு வந்து. தைரியமா இருங்க சார். ஐயோ இப்ப நான் என்ன செய்வேன்? இங்க யாருமே இல்லையே. முருகா இதோ வந்துட்டேங்க. பெரிய சாம்பியன் சொன்னா இவருக்கே நீச்சல் தெரியாம போறீங்க. இப்ப என்ன செய்வேன்? முருகா சீக்கிரம் வாங்கடா. சத்யா மேல வந்துருமா? சீக்கிரம் வந்துருமா? என்னமா தேடுற? அவன் போற போறமா? நீ வாமா, சீக்கிரம் வந்துருமா. சத்யா சீக்கிரம் வந்துருமா. ஐயோ இவளும் போயிட்டாளே. சத்யா அயோக்கிய ராஸ்கர், பெரிய சாம்பியன் சொன்னான். நல்ல வேலை இவனை காப்பாத்துறதுக்கு என் மக இருந்தா. ராஜா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் பா. சத்யா உன் கூட பழக ஆரம்பிச்சிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்கான். நிச்சயம் அவ கூடிய சீக்கிரம் குணமாயிடுவார். அவ கியூர் ஆயிட்டா அதை விட ஆனந்தம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. ராஜா ராஜா வண்டி நிறுத்துப்பா. இந்த ரூட்ல பா பிளீஸ், வண்டி நிறுத்த. என்ன ராஜா இது? நம்ம ஃபேமிலி டாக்டர் வீட்டுக்கு அந்த ரூட்ல போனோம், இந்த ரூட்ல வந்திருக்கியா சார்? ஃபேமிலி டாக்டர் வீட்டுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 2 மைல் போகணும். சின்ன காயம் தானே. இங்க பக்கத்துல ஒரு டாக்டர் இருக்காரு, இங்கே போய் காமிச்சுக்கோ. டாக்டரா? இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு யாரும் டாக்டர் கிடையாது. இல்ல சார், ஒரு 1 வீக் முன்னாலதான் வந்திருக்காரு. 2 டேஸ் பேக் பார்த்தேன், நல்ல க்ரௌடா இருந்தது. இங்கே போய் காட்டுவோம். எதுக்கு ராஜா புது டாக்டர்கிட்ட போனோம்? நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்டே போமே. இல்ல சார், சின்ன காயம் தானே, இதுக்காக அவ்வளவு தூரம் போகட்டி என்ன. இங்கே போய் காமிச்சு வந்துடலாம் சார். ஆல்ரைட்,
இப்ப சொல்லுங்க, காயம் எப்படி ஏற்பட்டது? அதான் சார் முதலே சொன்னேன், மாடிப்படியிலிருந்து உருண்டு விழுந்துட்டேன்னு. ஸ்ரீ மிஸ்டர் ராஜா, டாக்டர் கிட்டயும் லாயர் கிட்டயும் போய் சொல்றதுனால பாதிப்பு அவங்களுக்கு இல்ல சார். சத்தியமா நான் மாடிப்படியிலிருந்து சார் உருண்டு விழுந்தேன். ஓகே ஓகே, மாடிப்படியிலிருந்து விழுந்தீங்க, தலையில காயம் பட்டிருக்கு, கழுத்துல விரலகத்தால காயம் பட்டிருக்கு, அது எப்படி? அதுவும் மாடிப்படி தானா? இல்ல அது நேத்து ஒரு தடவை. அவர் தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்கிறார், ஏன் மறைக்கணும் டாக்டர்? என் பொண்ணு மென்டல் டிசார்டர் ஆனவர், திடீர் திடீர்னு ஆத்திரப்படுவார். இன்னைக்கு கூட பிளவர் வயசால் அடிச்சுதான் ராஜாக்கு காயம் ஏற்பட்டது. உங்க பெண்ணுக்கு மென்டல் டிசார்டர் சொன்னீங்களே, அது சமீபத்தில் ஏற்படுச்சா இல்ல ரொம்ப காலமா இருக்கா? நியர்லி 5 இயர்ஸ் ஆச்சு. நானும் எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தேன், எந்த யூஸும் இல்லை. அதனால வீட்டோட அடிச்சு வச்சிருக்கேன். யூ ஆர் ராங் மிஸ்டர் ராஜசேகர். வீட்டோட அடிச்சு வச்சதுனால இன்னும் பாதிப்பு தான் ஏற்படும், கியூர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. கரெக்ட் சார், நானே எதிர்த்து அடிக்கடி இவர்கிட்ட சொல்லுவேன். நானே அந்த பொண்ணை வாலண்டியரை வெளியே கூட்டு வந்தா கூட இவர் ரொம்ப பயப்படுறாரு சார். மிஸ்டர் ராஜசேகர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க பெண்ணு நான் ஒரு தடவை பார்க்கலாமா? நான் தப்பு பண்ணிட்டேன் அக்கா, இனிமே நான் உன் கூட சண்டையே போட மாட்டேன். பேசுக்கா பேசுக்கா, என் கூட பேச மாட்டியா? பேசுனா பேசுக்கா அக்கா, ஓடிடுக்கா, நில்லுக்கா அக்கா, நான் சொல்லிருக்கேன் அக்கா. லாக்கெட்ல ஒரு போட்டோ இருக்கு, அதுதான் உங்க மூத்த பொண்ணா? எஸ். அக்காவோட டெத்து அந்த பொண்ணு மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூ ஆர் கரெக்ட் டாக்டர். 3 இயர்ஸா அந்த ஆக்சிடென்ட் மேட்டரே நினைச்சு நினைச்சு சதா ஏங்கிக்கிட்டு இருக்கா. மெடிக்கலா என்னென்ன அப்ரோச் உண்டோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் நோ யூஸ் டாக்டர். முந்திலாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. நவடேஸ் ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் மை டைம் இன் பிரேயர்ஸ். இவர் உங்க ரிலேஷனா? என் ஸ்டாஃப், பட் ரிலேஷன் மாதிரி தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நோ நோ நோ, ஹி நோஸ் மீ இன் அண்ட் அவுட். எது வேணாலும் இங்கே சொல்லலாம். நான் எதுக்கு சொல்றேன்னா, பரவாயில்ல சார், நீங்க ரூம்குள்ள போய் பேசுங்க, போங்க. அவர் எதுவும் உங்ககிட்ட பர்சனலா பேசணுங்கிறாரு, நீங்க போய் பேசுங்க. ஓகே. மிஸ்டர் ராஜசேகர், நான் சொல்ல போற மேட்டரை டைஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், பட் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திங்க் பண்ணி பாருங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க. வாட் டு யூ மீன்? சி மிஸ்டர் ராஜசேகர், மனுஷனுடைய மூட ஈஸியா டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது செக்ஸ் தான். மென்டல் அப்செட் ஆன உங்க பொண்ணுக்கு பிசிக்கலா டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது ஏற்பட்டா நிச்சயமா ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இஸ் இட் பாசிபிள் டாக்டர்? இதுக்கு முன்ன இதே மாதிரி ரெண்டு கேஸ்களை அட்டன் பண்ணியிருக்கேன், பட் ஒண்ணுதான் சக்சஸ் ஆச்சு. உங்க பொண்ணு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கிறத விட எப்படி ஒரு அட்டன் பண்ணக்கூடாது? ஷூர் ஷூர். ஏன் டாக்டர், என் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க நான் தயாரா இருந்தாலும் அவ இருக்கிற நிலைமையில அவளை கல்யாணம் பண்ணிக்க யார் வருவா? நூத்து கணக்கான பேர் வருவாங்க. என்ன, நீங்க ஒரு கோடீஸ்வரர். ஆனா மிஸ்டர் ராஜசேகர், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு விஷயம் பழிச்ச, அதனால மாப்பிள்ளைய செலக்ட் பண்ற விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வர்றவன் பணத்தை மட்டும் குறிக்கோள நினைக்காம உங்க பொண்ணுகிட்ட பாசத்தோட பழகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரியே மாப்பிள்ள அமையணுங்கிற அவசியம் இல்லை. அவன் ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல மனசுள்ளவனா இருக்கும். நான் வரேன். முருகன் வந்து சொன்னாப்ல.